அப்ப அண்ணி இருக்கிறாங்க, அண்ணி டீ போடு, போட்டு தராங்களா இல்லையா? அவங்க ஏன் போடணும்? ஒரு பாட்டி இருக்காங்க, இது கழுவி விடு, கழுவி விடுறாங்களா இல்லையா? இப்போ வீட்டில் இருக்கிற பெண்களை ஆண்கள் வேலை வாங்குறமா, அதை பண்ணி இதை பண்ணுன்னு அவங்க எதுக்குத்தான் பண்ணுறாங்கன்னு தெரியாமல் ரொம்ப வருஷம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது யாரும் கண்டுக்கிறதே இல்லைங்க. அவங்க அக்கறையோடு வீட்டில் எல்லா வேலையும் பார்க்கறனால தானே நாம் வெளியே சுற்றிட்டு இருக்கிறோம். அந்த ஒரு அக்கறைக்கு ஈக்குவலாக பண்ணுமா இல்லையா? இதை செய்யாத புருஷனை பிடிக்காதுங்க. உதாரணத்துக்கு, ஆண்களுக்கு ஒரு உடம்பு சரியில்லாம போச்சு, பெண்கள் உதவி செய்கிறாங்களா? டீ வச்சு கொடுக்கறது, சுடுதண்ணி வச்சு கொடுக்கறது, பாத்ரூம் கூட்டிகிட்டு போகிறது, டிவி ஆஃப் பண்ணுறது, இதெல்லாம் அக்கறையோடு கவனிக்கிறாங்களா இல்லையா? அப்போ ஆண்கள் உடம்பு சரியில்லாம படுக்கும்போது பெண்கள் கவனிக்கிறாங்களா? பெண்கள் பொதுவாக அக்கறை தேவையே இல்லை, என்னைக்காவது ஒரு நாள் தேவைப்படும், அதுலேயும் இந்த ஆண்கள் கொடுக்கலன்னா அந்த புருஷன் முடிஞ்சார், அந்த பெண்ணுக்கு அக்கறை இல்லாமல் போயிருங்கச்சே, இவ்வளோ வருஷமாக வடிச்சு கொட்டி எனக்கு ஒரு அக்கறைக்கு தேவைப்படுது, இவர் கொடுக்கலையேங்கும் போது அந்த அன்பு போயிருங்க. உதாரணத்துக்கு, ஒரு மனைவி காய்ச்சலில் படுத்திருக்காங்க, அப்போ ஒவ்வொரு ஆண் என்ன பண்ணணும், நீ வந்து இப்போ 50 வருஷமா 30 வருஷமா இவ்வளோ வேலையை செஞ்சியே, இன்னைக்கு ஒரு நாள் படுத்திருக்கேன்னு உதவி செஞ்சா தானே அந்த பெண்ணுக்கு பிடிக்கும் வேலை செய்யறதுக்கு, அப்போ ஹெல்ப் பண்ணலன்னா எவ்வளோ கடுப்பாக இருக்கும். இதாங்க அக்கறை. இங்கே பாருங்க, மனைவி உடம்பு சரியில்லாமல் படுத்திருக்கும் பொழுது மட்டும் கவனிச்சிருங்க, அந்த பெண்ணுக்கு உங்களை அவ்வளோ பிடிக்குங்க. இந்த ஆம்பளைங்க அவங்க வாட்டுக்கு படுத்திருப்பாங்க உடம்பு சரியில்லாமல், இது வாட்டுக்கு பேண்ட் சட்டெல்லாம் போட்டு குளிச்சுட்டு வந்து நின்று பேக் எடுத்துட்டு, ஏமா எங்கம்மா படுத்திருக்க, உடம்பு சரியில்லையா, டிஃபன் ஒன்றும் பண்ணலையில்ல, வேண்டாம் வேண்டாம் பண்ண வேண்டாம், நான் ஹோட்டலில் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது எப்படி தெரியுமா இருக்கும், யோ உன் சாப்பாட்டை பற்றி எங்கிட்ட சொல்கிறியே, நான் சாப்பிட்டேனான்னு கேட்டேயான்னு செம கடுப்பாக இருக்கும். புரிந்து கொள்ளுங்கள், ஒவ்வொரு ஆணும் பேசும் பொழுது அதில் அவர்கள் மீது லவ் இருக்குதா இல்லையாங்கிறது உங்கள் வார்த்தைகள் காட்டி கொடுத்து விடும். அவங்க எல்லாம் கண்டுபிடிச்சிருவாங்க, பாவம்னு விட்டு வச்சுருப்பாங்க. புரிஞ்சுக்குங்க, எங்கிட்ட யாராவது வந்து 10 நிமிஷம் பேசினா போதும் என் மேல் அன்பு இருக்கா இல்லையாங்கிறத கண்டுபிடிச்சிட்டு போயிட்டே இருப்பேன். நீங்கள்லாம் சொல்ல வேண்டாம், ஒவ்வொரு வார்த்தையும் உங்கள் ஆழ்மனதை எங்களுக்கு புரிய வைக்கும். பெண்கள் எப்பவுமே இன்ட்யூஷனோடு இருப்பாங்க. ஒரு விஷயம் தெரியுமா, கணவர் மனைவி ஃபோன் பண்ணி இருமா நான் இப்போ ஆஃபீஸில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அது ஆஃபீஸில் ஒயின் ஷாப்புன்னு கண்டுபிடிக்கலாம், அந்த வார்த்தையை வச்சே கண்டுபிடிச்சிருவாங்க. நீங்கள்லாம் ரொம்பலாம் யோசிக்க வேண்டாம், பெண்களுக்கு இன்ட்யூஷன் இருக்குது. உங்கள் முகம், உங்கள் நடவடிக்கை, உங்கள் ஸ்டெப்பு, உங்களுடைய அந்த பாவனை வச்சே இது என்ன பண்ணுது அப்படின்னு கண்டுபிடிச்சிருவாங்க. பாவம்னு விட்டு வச்சுருப்பாங்க. அப்போது அந்த மனைவி உடம்பு சரியில்லாமல் படுத்திருக்கும் பொழுது நீங்கள் பேசுகிற டைலாகே அவங்க மேலே அன்பு இல்லைன்னு காட்டி கொடுக்குங்க. நான் ஆஃபீஸு போகிறேன், டிஃபன் பண்ணலையா, நான் ஹோட்டலில் சாப்பிட்டுக்கிறேன், இதில் எங்கேயாவது அவங்க வராங்களா, எப்படி பேசியிருக்கணும், ஏமா நீ காலையில் என்னம்மா சாப்பிட்ற, ஏங்க உங்களுக்கு அதை விடுமா அப்படின்ட்டு அவங்களுக்கு இம்பார்ட்டன்ட் தரணுமா இல்லையா? புரிஞ்சுங்களா, ஒவ்வொரு கணவனும் பேசும் பொழுது அதுக்குள்ள உங்க மனைவி இருக்கிறாங்கிறது பாருங்க. அது இல்லாமயே பேசும் பொழுது அந்த அன்பு இல்லாமல் போயிருங்க அவங்கள்ட்ட. அப்ப என்ன பண்ணணும், கணவர் கடையில் போய் நாலு இட்லி வாங்கிட்டு பக்கத்தில் வச்சு, ஏமா நீ சாப்பிடுமா, நீ சமையல்லாம் ஒன்றும் பண்ணாத, உடம்பு சரியில்லை இப்போ போய் வச்சுட்டு நீ பாத்திரமெல்லாம் அப்புறம் கழுவிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அவங்க பாருங்க என்னமோ பேசுங்க, என்னமோ பண்ணுங்க. வீட்டு விட்டு வெளியே போகும்பொழுது என் கணவர் என் மீது அன்பாக அக்கறையாக இருக்கார் என்பதை நிரூபிச்சு விட்டு செல்லுங்கள், அவ்வளோதாங்க. என்னமோ பண்ணுங்க. அடுத்தது பாதுகாப்பு. இங்கே பாருங்க, ஒரு ஆம்பளைக்கு பாதுகாப்பு பெண்கள் கிடையாது, பெண்களுக்கு பாதுகாப்பு ஆண்கள். உதாரணத்துக்கு இவருங்க, பாதுகாப்புன்னா பிசிக்கல் பாதுகாப்பு இல்லை, மாடி சொல்றேன், எமோஷனல் பாதுகாப்பு. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு தெரியுமா, ஃபீலிங். நான் பேசுறது எல்லாமே ஃபீலிங்க. ஒரு ஆணுக்கு ஆபத்து வந்தால் இப்ப என் பொண்டாட்டி இருந்தா காப்பாத்துவான்னு நினைக்கல மாட்டாங்க, அவரே காப்பாத்திக்குவாரு. ஒரு பெண்ணுக்கு ஆபத்து வரும் பொழுது கல்யாணத்துக்கு முன்னால அப்பா அம்மா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு விரும்புவாங்க. ஆள் கூட தேவையில்லை, ஒரு ஆள் இல்லையே அப்படி கவலைப்படுவாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் ஹஸ்பண்டு, கொஞ்சம் வயசானதுக்கு அப்புறம் பொண்ணு பையன், இது வந்து எதிர்பார்க்குங்க. ஆபத்து காலத்தில் உதவி செஞ்சா அவங்களுக்கு பிடிக்குங்க, இது சைக்காலஜி. அந்த சைக்காலஜி விட்டு கொடுத்தீங்கன்னா ஹஸ்பண்டை பிடிக்காதுங்க. உதாரணத்துக்கு சென்னையில் ஒரு வீட்டுக்குள்ள ஒரு மனைவி இருக்கிறாங்க, ஒரு காட்டுக்குள்ள ஒரு வீட்டில் தனியா திடீர்னு பாம்பு வந்துருச்சு, இப்படி சுச்சுவேஷன். அதே மாதிரி சென்னையில் ஒரு வீட்டில் ஒரு ஹஸ்பண்ட் இருக்காரு, திடீர்னு பாம்பு வந்துருச்சு, யாருமே இல்லை, எந்த புருஷனாவது இப்போ மட்டும் என் பொண்டாட்டி இருந்துருந்தா என்னை காப்பாற்றிருப்பா அப்படின்னு நினைப்போம். ஆம்பளை என்ன பண்ணுவோம், எந்திரிச்சு ஓடுவோம்.
இல்லை கத்துவோம், இல்லை குச்சி வச்சு அடிப்போம். சில ஆண்கள் யாராவது ஆண்கள் இல்லையா அப்படின்னு கூப்பிடுவோம். இது ஆண்களின் இயல்பு. ஒரு பெண் தனியாக இருக்கிறாங்க, அப்போ ஒரு பாம்பு வந்துருச்சு, யாருக்கா தெரியுமா என்ன பண்ணுவாங்கன்னு? உண்மையிலே சொல்கிறாங்க, உலகத்தில் யாருக்குமே தெரியாது சைக்காலஜி, அவ்வளோ ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. பாம்பை பார்த்த உடனே அவங்களுக்கு பயம் வருதில்ல, வந்த உடனே உடனே எந்திரிச்சு ஓட மாட்டாங்க, குச்சி வச்சு அடிக்க மாட்டாங்க, கத்த மாட்டாங்க. இப்பொழுது என் கணவர் கூட இல்லை என்று ஏங்குவார்கள். இதான் சைக்காலஜி. செல்போன் மட்டும் இருந்துச்சுன்னா எடுத்து ஃபோன் பண்ணுவாங்க, ஹஸ்பண்டு செங்கல்பட்டுக்கு வேலைக்கு போயிட்டாரு, பாம்பு இருக்கிறது சென்னையில், அது நின்று வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஃபோன் பண்ணி ஹஸ்பண்டுக்கு ஃபோன் பண்ணுவாங்க, அது போகும் செங்கல்பட்டுக்கு. அவர் எடுத்து சொல்லுமா, எங்கள் வீட்டுக்குள்ளே தனியாக இருக்கும்போது பாம்பு வந்துருச்சுங்க அப்படிம்பாங்க. நான் கேட்குறேன், பாம்பு இருக்கிறது இங்கே, அவர் இருக்கிறது செங்கல்பட்டில், இப்போ என்ன பண்ண போகிறாரு? இல்லை கூடவே இருந்தாலும் சில பேர் என்ன பண்ணுவாங்க, யோசிச்சு பாருங்க. அப்போ அந்த பெண் ஏன் தெரியுமா ஃபோன் பண்ணுறாங்க? நல்லா கவனிங்க, எந்த மனைவியாவது ஹஸ்பண்டுக்கு ஃபோன் பண்ணி பாம்பு வந்திருக்குன்னு சொன்னோடனே கணவர் பெரிய புத்திசாலி மாதிரி, அப்படியா, எந்திரிச்சு ஓடு, குச்சி வச்சு அடி, கத்து, ஏண்டி இது கூட தெரியல லூசு அப்படின்னு திட்டினீங்கன்னா நாம தான் லூஸ். ஏங்க ஒரு ஒரு பெண்ணுக்கு தெரியாதா எந்திரிச்சு ஓடணும், குச்சி வச்சு அடிக்கணும், ஏன் ஃபோன் பண்ணுறாங்க? புரிஞ்சுக்கங்க, ஒரு மனைவி ஹஸ்பண்டுக்கு ஃபோன் பண்ணி ஒரு பிரச்சனையை சொன்னா ஐடியா கேட்கறதுக்குல்ல, உங்க ஃபீலிங் எப்படி இருக்குன்னு பார்க்கறக்கு. புரிஞ்சுக்கங்க, எந்த பண்டாட்டியும் ஹஸ்பண்ட் ஐடியா கேட்டதே இல்லை, எந்த பண்டாட்டியும் தான் புருஷனை புத்திசாலி நினைச்சா தானே. ஒரு மனைவி ஒரு ஹஸ்பண்டுகிட்ட ஒரு பிரச்சனையை சொல்கிறாங்கன்னா ஐடியா கேட்குறக்கில்ல, உன் மூஞ்சி எப்படி மாறுதுன்னு பார்க்கறக்கு, வேற ஒன்றுமே இல்லை, ஃபீலிங்ஸ் எப்படி வருது அதை பார்க்கறக்கு தான். உடனே ஃபோன் பண்ணோடனே புத்திசாலி மாதிரி பேசிட்டு இருக்காதுங்க, எந்திரிச்சு ஓடு குச்சி வச்சு அடின்னு. ஏன் பண்டாட்டி ஒரு வேளை எனக்கு ஃபோன் பண்ணால் நான் எப்படி தெரியுமா பிஹேவ் பண்ணுவேன்? நான் டெக்னிக்கலாக எந்திரிச்சு ஓடு குச்சி சொல்ல மாட்டேன், நான் ஃபீல் பண்ணுவேன், செங்கல்பட்டுல வேலையை பாருங்க நாங்க பாத்துக்கிறோம் சொல்லிட்டு பாம்பு என்ன வந்து கடி, நான் இருந்து என்ன பண்ண போறேன், இதுக்கு ஏதாவது புரியுதா? புரிந்து கொள்ளுங்கள், மனைவியிடம் டெக்னிக்கல் அப்ளை பண்ணாதீங்க, ஒன்லி ஃபீலிங்ஸ் ஆஃப் இந்தியா. ஒரு குழந்தைகிட்ட போய் என்னங்க டெக்னிக் ஹேண்டில் பண்ணுவீங்க? அழுகிற குழந்தைய எதையாவது பண்ணுவீங்களா இல்லையா? இது டெக்னிக் பண்ணுவீங்களா, ஃபீலிங் பண்ணுவீங்களா? முதல்ல புரிஞ்சுக்கங்க, ஃபீலிங்னா என்னன்னு தெரியாதவங்களோட வாழ்றதுதான் உலகத்தை ரொம்ப கஷ்டம். ரெண்டு பேத்துக்குமே ஃபீலிங்கே இல்லைன்னா அடி தடி சண்டை ரத்தம் தான். யாராவது ஒருத்தருக்கு ஃபீலிங் இருந்து இல்லைன்னா யாருக்கு ஃபீலிங் இருக்கோ அவங்க தான் கஷ்டப்படுவாங்க. இந்த ஃபீலிங் இல்லாதது நல்லா சந்தோஷமா இருக்குங்க. ரெண்டு பேத்துக்கும் அந்த ஃபீலிங் இருந்தா அதுதான் காதல். ஸோ புரிஞ்சுக்குங்க, ஒரு பெண் எதிர்பார்க்கறது பிசிக்கல் பாதுகாப்பு இல்லை, என்ன எனக்கு ஒரு ஆபத்துனா அவர் வந்து காப்பாற்றுவாருங்கிற ஒரு நம்பிக்கை, அந்த ஒரு ஃபீல் அது கொடுத்துட்டே இருக்கணும். இங்க பாருங்க, எந்த மனைவிக்கு ஹஸ்பண்ட் வீட்டுக்குள்ள வந்தா எங்க நீங்க வந்தாதாங்க எனக்கு பாதுகாப்பா இருக்கு நினைக்கிறாங்களோ நல்லபடியா இருக்கீங்கன்னு அர்த்தம். சில வீட்டில் எங்க நீங்க போனாதாங்க நிம்மதியா இருக்கீங்க நினைச்சா சரியில்லைன்னு அர்த்தம். இப்படி என்னை விட்டீங்கன்னா நாலு நாள் பேசுவேன், நாலு நாள் பேசுவேன், அவ்வளோ சப்ஜெக்ட் வச்சுருக்கிறேன், நூதனமாக நுணுக்கமாக நிறைய வச்சுருக்கிறேங்க, அவ்வளவு வாழ்க்கையில் அடிபட்டு நான் சொந்தமாக எல்லாமே கற்றுக்கிட்டதுங்க. புரிஞ்சுக்குங்க, கடைசியாக என்ன சொல்ல வரேன்னா, ஆண்களின் இயல்பு வேறு, பெண்களின் இயல்பு வேறு. இப்போ நான் சொல்லும்போது கொஞ்சம் புரிஞ்சுதா இல்லையா? இப்படி எல்லா இயல்பும் புரியிருக்கு, ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் வேணுங்க. அதை முழுசாக கற்றுக்கிட்டிங்கன்னா